தலைவா தலைவா சரிதம் எடுது தலைவா உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா பாசத்திற்குரிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விடுதி நாள் விழாங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகம் நம்மளாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஈவெண்ட்டுக்கு மேல வச்சிருக்கிறீங்க, கலை நிகழ்ச்சிகள் வச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் பேசுறவங்களே 2-3 மணி நேரம் எடுத்துக்கிட்டாக்கா இது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் பெரும்பாலும் இந்த விடுதி நாள் விழாக்கள்ல ரொம்ப அதிகமா மைக்க பிடிக்கிறது இல்லை. சிம்பிளா ரெண்டே வார்த்தையோட முடிச்சிடறேன். முதலாம் ஆண்டு வந்து சேர்றப்ப வந்து 4 ஆண்டுகளா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பிரமை தோன்றும். 4வது ஆண்டு முடிச்சுட்டு போறப்ப நேத்துதான் வந்தோம், இன்னைக்கு போயிட்ட மாதிரி தெரியுதுன்னு தோணும். பொதுவாக வந்து வீட்டிலிருந்து வந்து படித்து செல்கின்ற மாணவர்களை விட விடுதியில தங்கி படிக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் உலக அனுபவம், சகிப்புத்தன்மை, பொறுமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஒரு விஷயத்த சாதிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இதெல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வீட்டிலேருந்து வர்ற பையனுக்கு வந்து வீட்டுல எல்லா சுதந்திரமும் இருக்கும், எல்லா விதமான இதுவும் வந்து பையன் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விடுதியில தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களை மாதிரி 500-600 பசங்களோட சேர்ந்து உணவு உண்ண போகின்ற நேரத்திலும் சரி, விடுதியில் அறையில் தங்கி இருக்கின்ற பொழுதும் சரி, குளிக்கிறப்பும் சரி, பாத்ரூம் யூஸ் பண்ணி எப்படி எல்லா விஷயத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருடைய சேர்ந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து முடிக்கின்ற பொழுது இங்க நிறைய விட்டு கொடுத்தல் இருக்கும், நிறைய புரிதல்கள் இருக்கும், சகிப்புத்தன்மைகள் இருக்கும். இப்படி எல்லாமே வந்து விடுதியில் தங்கின்ற படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்துட்டு இது போன்ற ஒரு பக்குவமான நிலை இருக்கும். இது நான் கல்லூரியில படித்த பொழுது, நான் வந்து விடுதியில் இது மாதிரி வெளியே தங்கிட்டு படிக்கின்ற பொழுது அந்த அனுபவங்கள் எனக்கும் இருந்தது. எனவே இந்த அனுபவத்தை எல்லாம் நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த நேரத்திலே நல்ல நண்பர்களை பெற்றிருக்கின்றீர்கள், சரியில்லாத நண்பர்களையும் பெற்றிருக்கின்றீர்கள், நல்ல புத்தகங்களை படித்திருக்கின்றீர்கள், தேவையில்லாததையும் படித்திருப்பீர்கள். இப்படி உங்கள் வாழ்க்கையிலே வந்து இந்த 4 ஆண்டுகளிலே நல்லதையும் பார்த்திருப்பீங்க, கெட்டதையும் பார்த்திருப்பீங்க. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு இப்ப நீங்களே வந்துட்டு உணர்ந்திருப்பீர்கள். இதற்கு மேல் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை திட்டமிட்டு வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றால் நல்ல நண்பர்களை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடருங்கள். நல்ல புத்தகங்களை படிக்க பழகி கொண்டால் அது ஒரு சிறந்த நல்ல நண்பனுக்கு சமமாக இருக்கும். நல்ல அனுபவங்கள் வாழ்க்கையில வந்துட்டு கெட்ட அனுபவங்கள் கூட வந்து பிற்காலத்துல உணர்ந்து நல்வழி செல்வதற்கு வந்து அதுவும் தேவைப்படும்.
நல்ல நண்பர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறார்களோ, நல்ல புத்தகங்களை எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கின்றீர்களோ, நல்ல பழக்க வழக்கங்களை எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்களோ, உங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கின்றீர்களோ, அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை உயரும் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் நினைவில் கொண்டு, இறுதி ஆண்டு மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் பிரிந்து செல்லவில்லை, வாழ்க்கையிலே உயர்ந்து செல்வதற்காக பறந்து செல்கின்றீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒரு பறவையானது முட்டையிலிருந்து வெளிவந்து குஞ்சாகி அது மெல்ல சிறகுகளை விரித்து பறக்கவில்லை என்றால்தான் அதுக்கு ஊனம் என்ன சொல்லுவோம், அது ஊனம் அப்படின்னு சொல்லுவோம். பறந்து அது இந்த வான்வெளியிலே மிக உயர உயர பறந்து போச்சு அப்படின்னாக்க அதை பார்க்கிறவங்களுக்கும் சரி தாய் பறவைக்கும் சரி மகிழ்ச்சி. அதுபோலதான் இறுதி ஆண்டு மாணவர்கள் இங்கே இருந்துவிட முடியாது, அடுத்தடுத்த ஆண்டுகளை வராத அளவிற்கு கான்வெகேஷன் வாங்கறதுக்கு மட்டும்தான் வரணும், அரியர் பேப்பர் வாங்கறதுக்கு வராத அளவிற்கு உங்களுடைய பயணத்தை இத்துடன் முடித்து கொண்டு நீங்கள் வான்வெளியிலே பறக்கின்ற ஒரு பறவையை போல் பறக்க வேண்டும் என்பது என வாழ்த்துகிறேன். இறுதி ஆண்டு மாணவர்கள் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் வந்து பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கிறோம். இன்னும் சிலருக்கு பிளேஸ்மெண்ட் ஆர்டர் கொடுப்பதற்கு நம்மிடத்திலே நிறுவனங்கள் தயாராக இருந்த பொழுதிலும் நம்மிடம் இருந்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் வாங்கி கொடுத்துருக்கிறோம். கடந்த ஆண்டும் வாங்கி கொடுத்துருக்கோம், பல ஆண்டுகளாக வாங்கி கொடுத்துருக்கிறோம். பாலிடெக்னிக் கல்லூரியிலும் தொடர்ந்து வந்துட்டு இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு கல்லூரிகளிலே வந்து இன்னைக்கு கேம்பஸ் ஒன்று இல்லாத ஒரு நிலை இருக்கு. பல்வேறு நிறுவனங்கள் பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலைக்கு வேண்டாம் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பொறியியல் கல்லூரியில் என்று நலிவுற்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரியும் சரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரியும் சரி, கடந்த பல ஆண்டுகளாக 100% மாணவர்களுக்கு, மாணவர்கள் கேட்டுக்கொண்டவர்களுக்கு கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே 100% அனைவருக்கும் வந்து கேம்பஸ் இன்ட்ரி அடிப்படையிலே வேலைவாய்ப்புகளை வழங்கி இருக்கிறோம். அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முதல் படியை எடுத்து வைத்து அடுத்தடுத்து உங்களுடைய பயணங்களை தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2nd ஆண்டு, 1st ஆண்டு மற்றும் 3rd ஆண்டு மாணவர்களை பொறுத்தவரை, 1st ஆண்டு மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீண்ட கால இடைவெளி இருக்கின்றது. இன்னும் 3 ஆண்டுகள் இந்த விடுதியிலே தங்கி படிக்க இருக்கின்றீர்கள், இந்த கல்லூரியிலே படிக்க இருக்கின்றீர்கள். இதே காலகட்டத்திலே பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்காக நீங்கள் உங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வீட்டு சூழலில் பொறுத்த வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம், நேரம் குறைவாக இருக்கலாம். ஆனால் விடுதியை பொறுத்த மாணவர்களை பொறுத்தவரை பல்வேறு நாட்களிலே நான் காலை 4 மணிக்கு உங்களை வந்து எழுப்பியிருக்கின்றேன். இப்ப இருக்கக்கூடிய இறுதி ஆண்டு 3rd ஆண்டு 2nd ஆண்டு மாணவர்கள்லாம் தெரியும், பல நாள் நான் காலைல வந்து உங்களை எழுப்பி விட்ட உங்க மூஞ்சில மூழ்ச்சதே நானா தான் இருப்பேன். அன்றைய பொழுது எப்படி போச்சோன்னு சொல்றீங்களா, பல நாட்கள் உங்களை வந்து நான் வந்து எழுப்பி விட்டுருக்கிறேன் 4 மணிக்கு, காலை 4 மணிக்கு. ஏன் அந்த 4 மணிக்கு உங்களை நான் எழுப்பி விடுறேன்னா, பல ஆண்டுகளாகவே 4 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் எனக்கு இருந்ததுனால வந்துட்டு எழுந்திரிச்சு நான் அங்கே உட்காந்துருக்குதே சரி இங்கே வருமேன்னு சொல்லிட்டு உங்களை நோக்கி வந்தேன். நான் கல்லூரியில படிக்க காலத்திலே 4 மணிக்கு எழுந்து படிக்கிற ஒரு பழக்கம் இருந்த காலத்தினாலதான் நான் என்னுடைய கல்வியில வந்துட்டு நான் வந்து எந்த விதமான ஒரு அரியர்ஸ் இல்லாம ரெகுலர்ல பாஸ் பண்ணிட்டு நல்ல மார்க்கோட வெளியில வர முடிஞ்சது. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நேரம் கிடைக்கல சார் அப்படிம்பாங்க. நேரம் வந்து எல்லாருக்கும் அந்த 24 மணி நேரம் தான் இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கும் சரி, உலகத்திலேயே மிகப்பெரிய மேதைகளுக்கும் சரி, தத்துவ ஞானிகளுக்கும் சரி, எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். உங்களுக்கோ எனக்கு 24 மணி நேரம் கிடையாது, எல்லாருக்கும் அந்த 24 மணி நேரம் தான். நிறைய பேர் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்னன்னு தெரியாம டயத்தை விட்டுட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லூரிக்கு வரும்பொழுது 4 மணிக்கு எழுந்திருக்கிற இன்னொரு மாணவனுக்கு 4 மணி நேரம் கூடுதலாக கிடைக்குது. 4 லிருந்து 8 மணி இருக்கக்கூடிய அந்த 4 மணி நேரம் கூடுதலாக கிடைக்கிறது. 8 மணிக்கு எந்திரிக்கிற பையனுக்கு, 7 மணிக்கு எந்திரிக்கிற பையனுக்கு, 6 மணிக்கு எந்திரிக்கிற பையனுக்கு அந்த 4 மணிக்கு அவர் எந்திரிக்கக்கூடிய நேரத்துக்கு உள்ள இடைவெளியிலிருந்து இருக்கக்கூடிய நேரம் கிடைக்காமல் போய்விடுகின்றது. இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். ராத்திரி சாப்பிட்டு 8 மணிக்கு படுத்து தூங்குற பையனுக்கு வந்துட்டு அத்தோட முடிஞ்சு போச்சு அன்றைய பொழுது 10 மணி வரைக்கும் உட்காந்து 2 மணி நேரம் கூடுதலா தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துறவனுக்கு அங்க 2 மணி நேரம் கிடைக்குது. இப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் வந்துட்டு ஒவ்வொரு உங்களுடைய பணியிலும் வந்து நேரம் எங்க இருக்கிறது நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு பொறியியல் கல்லூரியிலிருந்து இந்த நிறைய மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பேங்க் செக்டர்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து பேங்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரயில்வேல போய் பாத்தீங்கன்னா பிஇ முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
வெறும் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் மட்டும் இல்லாமல் பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகளுக்காக இருந்தாலும் சரி, பல்வேறு உங்களுடைய உயர்வுக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த விடுதி நாட்களிலே கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான பொழுதை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்நாளிலே மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துவதோடு நல்ல நண்பர்களை தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்பில் வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஒரு ஆண்டு, இரண்டாண்டு, ஐந்தாண்டு, பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் எல்லாம் ஒரு முறை ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு இந்த கல்லூரியிலே முன்னாள் மாணவர்களுக்கான சங்கத்தின் சார்பாக கெட்டு தூர போட்டு உங்களால் வந்து இன்வைட் பண்றதுக்கு கல்லூரி வந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். அந்த நேரத்திலே உங்களுக்கு அழைப்பு அனுப்புகின்ற பொழுது நீங்களும் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு உங்க பிள்ளைகளும் அழைச்சிட்டு வந்து கலந்து கொண்டு உங்களுடைய மலரும் நினைவுகளை இந்த கல்லூரி வளாகத்திலே நினைத்து பார்ப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கேட்டுக்கொண்டு எல்லா நிலையிலும் நீங்கள் உயர்ந்தோங்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்பத்தை கொடுத்து கையால் மங்களத்தை பறிக்கலாமா? கொலை விழியம்மா.
இந்த மூன்றாம் ஆண்டு மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரியின் விடுதி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று எனது சார்பாகவும் மற்றும் எனது சகோதரர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சார்பாகவும் வரவேற்று ஒரு வித்தியாசமான கான்செப்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மிமிக்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல குரல்ல பேசலாம். நம்ம சினிமாவில பார்த்துருப்போம், பல நடிகர்கள் வந்து நடிப்பாங்க பேசுவாங்க, அவங்க வாய்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வித்தியாசமான கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடலாம். கான்செப்ட் என்னன்னா, ஒரு கிளாஸ் இருக்கு, அங்க வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு ஒரு சென்டர்ல. அப்புறம் அங்க வந்து ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு நடிகரும் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கு சொல்லிட்டு எல்லாமே கற்பனையானதான், ஒண்ணு நினைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப விஜயகாந்த் வந்து என்ட்ரியா வராங்க உள்ள கிளாஸ் உள்ளார, எப்படி பாக்கலாம். மக்களே, இந்த கிளாஸுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான நன்றி, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தம்பி மிமிக்ரி பண்றீங்க, உன் பேர் என்ன? சார் என் பேரு விவேக். விவேக், இந்த ஃபேர்வெல் டே சார், இது ஆஸ்திரேலியா. அதைத்தான் நான் சொன்னேன், அங்கே அடிக்க மாட்டேன் வா தம்பி. என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க? ஏய் வாடா, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து கிளாஸ்ல விட்டுட்டாங்க மக்களே, வந்து ஆரம்பிச்சலாம். முதல்ல யார வரா? வா தம்பி, நவரசநாயகன் கார்த்திக் வா தம்பி. ஒய் என்ன விஷயம், என்ன சொன்னீங்க? என்னடா சொல்லுவே, ஒண்ணுமே புரியல. என்ன ஏய், சிலதான் நான் பேசுறது எனக்கு புரியாது, என்னடா பேசி பேசிட்டு இருக்க? ஒய், நான் எப்பவுமே அப்படிதான் பேசுவேன். ஹேஹே, என்னடா சொல்றது, இன்னும் எது வேணாலும் பேசு, முதல்ல வாயில இருக்கிற அந்த வெத்தலைய துப்பிட்டு பேசுற, ஒண்ணுமே புரியல. இல்ல ஒய், எனக்கு பேசலாம் தெரியாது, ஒரே ஒரே பாட்டு மட்டும் பாட்டு கிளம்பிட்டுமா? பாபா பிளாக் சீக் இஸ் மை ஃபுல், எக்ஸார் எக்ஸார் இஸ் மை ஃபுல், ஒரு பாட்டுல உங்களுக்கு பாருங்களா, டோ முழுமை எனக்கு தான் வட்டுமா பை. ஒய், இவன் சார் வர மாட்டான், நீ போய் உக்காந்துக்கு, அடுத்தது யாரு வரா? வா தம்பி பிரகாஷ்ராஜி. ஓ சொல்லோ, எல்லாப்பையோ இவனையா படிச்சு கொடுக்குற வாத்தியாரு கையில சொல்றேன். இவன் மாணவன் உனக்கே மட்டும் சொல்லுவான், உனக்கே அம்மா சொல்லுவான், நான் சொன்னேன் தனலட்சுமி கடையே, தனலட்சுமியா சாமடைய சாமி அப்படின்னா கோயில் கட்டி கும்பா பேசி நடத்தலாம்ல, என்னையா தம்பி தேவலாம பேசிட்டு இருக்க? சார் தப்ப தப்ப தப்ப, முத்துப்பாண்டை முத்துப்பாண்டின்னா ஒரு பயம் இருக்கணும், கோட்டு வாசல வந்து கோயில் வாசல வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன், கொலை 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 பண்ணிருக்கேன். ஏதோ எம்ஆர்சி காலேஜ்ல டிகிரி பண்ண மாதிரியில பேசுறான், இவன் சரி வர மாட்டான், உட்காந்துக்க உட்காந்துக்க. அடுத்தது யாரு வரா? வாங்க, நம்ம வினு சக்கரவர்த்தி வந்திருக்காரு, அவரு பேசுவாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்ணு, என்னுடைய 10 வருஷம் பஞ்சாயத்து வாழ்க்கையில, 20 வருஷம் பிரசிடண்ட் வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு ஃபிகர் நான் பார்த்ததே இல்ல. சாணி அமர்சா, டோன்ட் புட் தி சாக்ஸ் கட்டுக்குள்ள, மை ஹார்ட் இஸ் பிரேக்கிங், இவர்ஸ் கங்குலி, இவர்ஸ் ஆயக்கடை இட்டலி, வரட்டுமா? இவரை பார்த்தா படிக்க வந்தவன் இல்ல. சரி, நீ உட்காந்துக்க உட்காந்துக்க, டியூஷன்ல உட்காந்துக்க. அடுத்தது ஒரு தவறு, நம்ம கிளாஸுக்கு வந்து லேட்டா வந்திருக்காரு, யார் அவரு? ஓ தம்பி ரகுவரனா, வாங்க வாங்க. எதுக்கு தம்பி கிளாஸ் லேட்டு? அதுக்கே ஏன் ஆட்டோ ஓட்டை? கிளாஸுக்கு எதுக்கு லேட்டியா? ஒரு பையன் கிளாஸ் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வந்து போறோட தையா தெரியும், பஸ்ல தெரியாம ஏமாறணும், பஸ் கண்டக்டர் ஏமாத்திட்டு டிக்கெட் எடுக்காம ஃபுட்பால்ல அடிச்சுட்டு வரணும், அதை விட முக்கியமா ஹாஸ்டல் பசங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 3 வேளை சாப்பிடறோம் இல்லையோ, 3 ஸ்டடி அட்டன் பண்ணியா? அத்தையங்க மேட்டு ஓகே கிளம்பட்டும். சரி, நீயும் உக்காந்துக்க, நீயும் உக்காந்துக்க. அடுத்தது யாரு? ஜெயசிங் ராஜாவிலிருந்து நம்ம தம்பி சாப்பிட்டதையும் சாப்பாடாத கையுமா உடையாந்துருக்காரு. என்ன தம்பி? தம்பி வாப்ப தம்பி சிங்கம் புலி வந்திருக்காரு, அவரு பேசுவாரு. எதுக்கு தம்பி சாப்பிடலையா? பசங்க எவ்வளவு சிஞ்சரா படிச்சிட்டாங்க, நீ பட்டு சார் என்ன சார் இப்படி பேச்சு பேசுறீங்க? என்ன நடந்தா? சரி, மூணு நம்ம வந்து யாருக்காக 3 கொள்கை விட்டு கொடுக்க கூடாது. அப்படியா, நல்ல கொள்கையா சொல்லி. என்னென்ன கொள்கை? காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, இதை ஒட்டி கொடுக்கணும். சரி, நீ உட்காந்துக்க. அடுத்தது யார் வரா? ஓ பாக்யராஜா, வாங்க 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 பாக்யராஜ் பேசுங்க. சந்தோஷம், பெரிய சந்தோஷம், மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதா, அதான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க, ஒரு லிமிட்டாவே இருங்க. அப்புறம் வந்து தம்பி, நீ நல்லா மிமிக்ரி பண்ற, பேசும்போது ஏன்பா கை நடக்குது? இல்ல சார், சும்மா பயம் 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 இருக்கலாம், ஆனா பயமே வாழ்க்கையிட கூடாது. ஓகேவா தம்பி, நீ பேசாத அவன் மயந்திர போன, நீ கிளம்பு. அடுத்தது யார் வரா? வாங்க வாங்க வாங்க. ஓ அதர்வா வந்திருக்காரா? வாங்க தம்பி அதர்வா, ஈட்டி அதர்வா வாங்க.
எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்புறம் வந்து எப்படி சொல்லு தெரியல, என்னை பத்தி டாடி பிரிப்ப சொல்லிக்க மாட்டா, நான் ஒரு ஸ்டேட் பிளேயர். அப்புறம் என்னை பத்தி டாடி சொல்லிக்க மாட்டா, நான் நல்லா படிக்கிற பையன். என்னை பத்தி உன்னை பத்தி நீ எப்பருமே சொல்லிக்க மாட்டேன், இதை திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஓகே தம்பி, நீ உக்கார், அடுத்தது வெள்ளையார வெயிட் பண்ணிட்டு இருங்க. யாரு? ஓ, நம்ம டைரக்டர் பாரதி ராஜாவா? வாங்க பாரதி ராஜா மிஸ்டர். தமிழ் மக்களே, உங்களை பாசத்திற்குரிய பாரதராஜா பேசுகிறேன். கிராமத்து கடம்பு தோட்டத்தில் முகம் தெரியாமல் கிடந்த பாரதராஜா மும்பையின் தலைக்கு பெரிய அளவுக்கு காரணம். சினிமா துறையினர் தான் சொல்ல வேண்டும். ரொம்ப சிறப்பையா, ரொம்ப சிறப்பு, எப்படி சொல்றது, ரொம்ப தெளிவா பசங்களுக்கு. நான் ஏரியா அப்புறமா ஏரியா பசங்களுக்கு கொஞ்சம் தெளிவா தெளிவா. ஏன்டா நான் தெளிவா இருக்கா, நீ தெளிவா இருக்க, எதுக்குடா அப்படி? ஏன்டா உட்காருங்க. அடுத்தது யாரு? அடுத்தது யாரு? ஓ, நம்ம வந்து கிளாஸ்ல வச்சு நடத்திட்டு இருக்கோம். யாரோ சாமியார் மாதிரி வந்து நிக்கிறாரு. வாங்க தம்பி, உங்க பேர் என்ன? சரி, என்ன தம்பி இது? கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது, என்ன இது? ஒன்றும் புரியல. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்றேன் சார். என்னது தம்பி, எதுக்காக வந்து திடீர்னு வினு சக்கரவர்த்தி எந்திரிக்கிற, என்ன ஆச்சு? இல்ல சார், இவன் எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு நாள் என் பொண்டாட்டி காணாம போயிட்டாங்க. அப்ப கஸ்டமர் கேர்ல வந்தா போன் எடுத்தான். போன் எடுத்து என்ன நடந்து தெரியுமா? ஓ, பிளாஷ்பேக் சொல்லு சொல்லு. ஹலோ ஹலோ, யாரா போன்ல? நான் உங்க ஏறுவா சரவணி பேசுறேன். என் பொண்டாடிக்கு கால் பண்ணா எவன ஒரு இளம் எங்கிட்ட தொலைவு கண்டு கொண்டாண்டா. உங்க பொண்டாட்டி கடைசியா எங்க போயிருந்தா? கோயிலுக்கு போறேன் சொல்லிட்டு போனாடா, இன்னும் வரல. பண்ணா போயிருப்பா. என்னடா ஏ முக்காளி முக்கா, ஒழுங்கா தகவல சொல்றா. சார், உங்க பொண்டாட்டியோட டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லலாம். நான் இருக்கிற அவங்கள பத்தி உங்க டீடைல்ஸ் கொடுக்கணும். நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, நோட் பண்ணி. 5 அடி உயரம், 5 அடி உயரம், 50 கிலோ எடை, 50 கிலோ எடை, 26 வயசு, 26 வயசு. நான் டீடைல் சொல்லிட்டு இருக்கு, எதுக்குடா சின்னுங்குற? என்னோட வாய்ஸும் எப்படித்தான் சார்? உங்க பொண்டாட்டியோட போன் நம்பர் சொல்றீங்களா? சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. 99 89 88 88. என்னடா பாடுற? 77 77, 66 66, 5 5 5 5. சிலுங்காதரா சார். சார், நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு உங்க பொண்டாட்டி எங்க தேடி கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி மாமி கதை சொல்லட்டுமா, சிவ காமி கதை சொல்லட்டுமா? என் பொண்டாட்டி முனியமா கதைய சொல்லிட்டா. ஒரு நாள் ஒரு நாள் சோனு மழை அடியோ பொடி எடுக்காம போயிட்டாலே. அப்போ ஒரு கரடி உன்ன வந்து, கரடி வயா இது மாதிரி பேசினா துப்பாக்கி எடுத்து சுட்டு வேண்டாம். அவ தொலைக்கு உன் தொலைக்கு அவ தொலை எவ்வளவு மேட்டா, போன விடா. என்ன தம்பி இவ்வளவு நடந்திருக்கு, ஒண்ணுமே தெரியாம கமுக்கமான புள்ள மாதிரி வந்து நிக்கிற. சரி போய் உட்காரு தம்பி. அடுத்தது யாரு? ஓ, மாதவனா? வாங்க தம்பி, மாதவன் மாதவன். உங்களைதான் பசங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க. ஏ சும்மா 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 சும்மா, என்ன நடக்குது? ஏ ஏ தம்பி, கொஞ்சம் பொறுமையா பேசுப்பா. இல்ல, என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன நடக்குது? இது வரைக்கும் ஒண்ணு நடக்கல, நீ வந்துருச்சுல, சம்பவம் நடந்துரும். ஏ, அப்படி இல்ல, என்ன சொல்றது, என்ன சொல்றது, ஒண்ணுமே புரியல. சரி, என்னப்பா முடிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, ஒருத்தவங்கள போய் பர்பஸ் பண்ணும், எப்படி தெரியும் தெரியல, அதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இங்க சொல்லு பாக்கம். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏ, உன்ன சூடன் சொல்லி இருக்கு, நான் தாண்டா வெக்கம் பண்ண சொல்லுடா. சரி, நான் ஒண்ணு வேணும்ல, உண்மையில நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனால நடந்துப்போன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு, யோசிச்சு சொல்லு, யோசிச்சு சொல்லு. சரி, நீ யோசிச்சு சொல்றான், போய் உக்காரு, நாளைக்கு பாத்துக்கலாம். அடுத்தது யாரு? ஓ, தனுஷ் தம்பி வந்திருக்காரா? வாங்க தம்பி தனுஷ். மகாநதி சங்கரா, வாங்க தம்பி. வணக்கம் தல, என்ன தல பேசுறீங்க? நீங்க பட்டா பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல தல. என்ன பேசும்போது புரியணும்ல, நீங்க பட்ட நீ பேசுறது சத்தியமா எனக்கு புரியலடா. நம்பி கிளாஸ்ல உட்கார. அடுத்தது முக்கியமான டீச்சர், சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு தலன்னு கேட்டா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. வணக்கம்டா. வணக்கம்டா தம்பி. அழக வணக்கம் சொல்லுது, ஏதாவது பேசலாம். வரணா, இப்பெல்லாம் மேடல் பேசணும், ஆளு பிரச்சனை ஆடுதுண்ணா. ஏன்னா விட்டுடுங்கண்ணா.
அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஏகாது. சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு எவ்வளவு மேட பாத்துருக்கோம், நாங்க பயப்படுவோமா? அப்படுமா தம்பி, உங்களுக்குன்னு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கும்போது எதுக்கு தம்பி பயப்படுறீங்க? பேசலாம்ல. நான் பார்த்து பார்த்து வளர்ந்தேன், வீட்டு மரம் இல்ல தானா வளர்ந்தேன், காட்டு மரம் காட்டு மரம். என்ன பட்டு நினைச்சா கோடாரி கூட சிக்கிக்கும். நான் உங்ககிட்ட சிக்கிட்டேன் நினைக்கிறேன். அதுவும் இல்ல, அது ஒரு பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் உங்களால செதுக்கப்பட்டது. நாம ஒரு ஸ்தவ செஞ்சிட்டோம்னா நாம ஒத்துக்கிற வரைக்கும் யாரு எங்கையும் எப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. வரட்டுமா? ரொம்ப தேங்க்யூ. அடுத்தது யாரு? தலைகன்றி முடிஞ்சிருச்சு. அடுத்தது யாரா இருப்பா? தளபதி தானே. எனது நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர் பெருமங்களுக்கும் வீட்டில் இருக்கிற கொட்டி கொட்டி என்னோட நண்பர்களுக்கும் வணக்கம்ண்ணா. ரொம்ப சிறப்பாக பேசுகிறேன் பேசுகிறேன். எப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, யார் நடந்து வந்தால் பொறுக்கிழங்கு பூமி எழுதுறது உடம்புல தெரியுதோ அவன் தான் இன்ஜினியர், நாங்கள் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் வந்து நாங்களாம் மாசு பேசல மாசு சொல்லி சொல்ல சொல்ல நாங்களும் பேசல மாசு மாசு. என்ன தம்பி பேசுகிற, கொஞ்சம் நல்லா எக்ஸ்போர்ட்டான ஏதாவது டைலாக் பேசலாம்ல. மாசத்துக்கு முன்னாடி தான் நான் பகுதிக்கு முன்னாடி நான் புலி, நீங்க அடிச்சா பேச நடிச்சா மாசு. ரொம்ப தேங்க்யூ. கிளம்புங்க. அடுத்தது யாரை பார்க்கலாம்? இவ்வளோ நேரம் பேசுனீங்க. அடுத்தது வந்து நம்ம விவேக்கோட ரொம்ப பிடிச்சமான ஆர்டிஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வாங்க. ரொம்ப தேங்க்யூ. எப்படி சொல்றது இல்ல, என்ன சொல்லீங்கன்னா, இப்போ இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, இன்ஜினியர் கிரியேட்டிவிட்டி நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது மக்க பண்ணி மார்க் இல்லை. ரொம்ப நல்லா பேசுற தம்பி, நல்லா பேசுறீங்க சார். அதை வந்து கொஞ்சம் கபாலி ஸ்டைல சார். இன்ஜினியரிங்னா நீ நினைக்கிற மாதிரி கிளாஸ்ல சின்ன சின்ன சாதனை மட்டும் பண்ணிக்கிட்டு சைக்கிள் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் டூரிஸ்ட் எல்லாம் சூப்பரா பண்ணிக்கிட்டு சாப்பிடலாம். தம்பி இங்க வாடா அப்படி கூட்டானா ஓடி வந்து குனிஞ்சு கையை கட்டி சொல்லுங்க சார் அப்படி வந்து அந்த மாதிரி பையன் நினைச்சா இன்ஜினியரிங் சார். சரி, ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க. நேற்று கணக்கு பணம் சொன்னால் அதை படிச்சிட முடியா? கணக்கு நீங்கள் சொல்லுது ஒரு கணக்கு, நான் சொல்லுது ஆயிரம் கணக்கு. இப்போ சொல்ல பாருங்க, ஆம்படிக்கு போகிறது இன்றைய கணக்கு, பொம்பளைக்கு போகிறது நாளைய கணக்கு, பையனுக்கு போகிறது மனக்கணக்கு, பொண்ணுக்கு போகிறது திரு மனக்கணக்கு, ஏனுக்கு போகிறது நாலு கணக்கு, பணக்கார மனக்கணக்கு, அரசியல் வந்து போது ஓட்டு கணக்கு, தனிங்க போகிறது நம்பிக்கை கணக்கு, மனசு போகிறது தப்பு கணக்கு, ஆடு போகிறது பாவ கணக்கு, இந்த சூப்பர் ஸ்டார் போது ஒரு நாய கணக்கு. ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க. அடுத்தது வந்து வாங்க கமலஹாசன். இந்த அளவுக்கு என்னுடைய நிகழ்ச்சியை வந்து பார்த்து ரசிக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி தான் சொல்லிக்கணும். அப்புறம் எப்படின்னா, பயப்பட வேண்டாம். ஏன்னா பயம் என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. உண்மையாக வந்து பயத்தை வந்து எனக்கு மேக்கான காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் பேசுவேன். என்னுடைய பொண்ணுக்கு சுருதி ஹாசன் வராங்க, அவங்க பேசுவாங்க நிறையா. ஹலோ ஃபேன்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கறது அவ்வளோ சூப்பராக தெரியுமா? தெரியுமா? என்னுடைய நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு விரும்பி பாக்குறதுக்காக உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு புட்டலுக்கான தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு, அருமையான நிகழ்ச்சியா இருக்கு. அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேசலாம். ரொம்ப தேங்க்யூ சோ மச் விவேக். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பதினஞ்சு பெருசா பேசிட்டு இருக்க, இன்ஜினியர் பேசிட்டு இருக்க, புகுந்து பேசிட்டு இருக்க, நீங்க பேர் கஷ்ட பேசு எவ்வளவு அறிவு வைக்கும் தெரியுமா? உனக்கு அறிவு எவ்வளவு வேலைக்கு போய் கஷ்டமா? இன்ஜினியர் படிச்சா எல்லாமே அறிவு வச்சு வீட்டுல நடக்கிற போல் பைக்கை போட்டு போடா. என்ன பண்ணுவேன் ரெண்டா, இந்த வேலையை செய்யாம தகுதி நான் படிப்பு இல்லாம உங்க அப்பா பணக்காரங்க ஒரே காலத்துல நோகமா நேரம் முதலாளி சீட்ல உட்காந்து உன்னைக்கே அவ்வளவு திமிருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு நெலசன் கட்டி எல்கேஜில இருந்து பத்தா இருக்கும் ஃபெயிலாகாம படிச்சு பத்தாவது ஈஸியான குரூப்பா கொடுத்து இந்த குரூப் எடுத்தா இன்ஜினியர் பண்ணி கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ் டியூஷன் கெமிஸ்ட்ரிக்கு டியூஷன் மேத்ஸ் டியூஷன் ரோட் அவுட் அலைஞ்சி அதுக்கு பீஸ் கட்ட பெத்தங்களை வர ரோட் அவுட் அலைய விட்டு பப்ளிகேஷன் பாஸ் ஆகிறது நைட்லாம் ஃபாஸ்ட்ல டி வச்சு படிச்சு காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதில் வாங்குற மார்க்லாம் பத்தாம டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு வேற ஒரு ஒன்றே மாசம் தனியாக உட்காந்து படிச்சு அதில் வாங்குற கட்டாப்பா யூஸ்லெஸ் போய் அம்மா நகை அட்டமான வச்சு காலேஜில் சீட் வாங்கி காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் வச்சு எல்லாம் ஃபோர்த் இயர் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொட்டைக்குள்ள சொசைட்டியில் வேலைகள் சிறப்பாக அடிச்சு ரோடோட வேலை தேடி அலைஞ்சு மூணு வருஷம் நாலு வருஷம் வீட்டுல தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சு ஒரு தண்டச்சு திட்டி திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பிடும் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கிய உழவு ஒரு புண்ணியமா நல்ல மனுஷனை வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு மாதிரி பையன் சமாளிச்சு இன்னைக்கு நாடு பேசிருக்கிற இன்ஜினியரிங் கிராஜுவேட் என்ன எவ்வளவு திமிரா இருக்கும். இப்ப என்ன, நீ ஜெயிக்கணும், நான் தோக்கணும், அவ்வளவுதானே? நான் தோத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன்னா எனக்குமே அடிச்சு கூட ஓகேவா? நம்ம என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி? ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ஜினியரிங் எனக்குமே அடிச்சவே கூடாது, ரொம்ப சிறப்பாக இருக்கணும்.
நிறுத்திட்டீங்க பட்டைய கிளப்ப. அடிக்கிற அடியில் காலை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம் வேண்டாம். கிளப்புங்க. சேர்க்க மரமாட்டோம் தெளிவாக இருந்தவனே, முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே, பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்னவனே, நானா புள்ளாட்டோம் நாளாக வளைச்சவளே, ஏமு சுரப்பாட்டாக்கி உனக்காக பாடுறேன், பூஞ்சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 வாழுறேன். இங்கு வந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சின்னதாக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். பட் இந்த பாட்டில் வந்து ஏதாவது பொருள் குற்றமோ ஏதேனும் குற்றம் இருந்தால் என்னை கடிந்து விடாமல் தங்களுடைய மாணவனாக ஆதரிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு எனது பாட்டை தொடங்குகிறேன். ஐயா மீனாட்சி ராமசுவாமி அவரே எங்க சுவாமி, அவரை போல நீயும் வேற ஆள காமி, அவரே ஆரம்பிச்ச நம்மளோட எம்ஆர்சி, அவரோட கைராசி அதுவே டாப்பாச்சு, இல்லாதவர்களுக்கு இலவசமா கல்வி தந்து உதவினை கேட்டாக்க உடனடியா முன்ன வந்து, இல்லாதவர்களுக்கு இலவசமா கல்வி தந்து உதவினை கேட்டாக்க உடனடியா முன்ன வந்து, செய்யுது நிர்வாகம் அவரு செய்தாரு பல தியாகம், அவரை மறக்க முடியாது யாராலும், அவரு உயர்வை பாராட்டு உழைப்பே எடுத்துக்காட்டு, அதனை முன் வச்சு உன்னை உயர்த்தி காட்டு, மீனாட்சி ராமசுவாமி அவரே எங்க சுவாமி, அவரை போல நீயும் வேற ஆள காமி, அவரே ஆரம்பிச்ச நம்மளோட எம்ஆர்சி, அவரோட கைராசி அதுவே டாப்பாச்சு, காடா இருந்த இடத்த கல்வி நகரமாக்கினாரு, ஏழைகளை கூட்டி வந்து எழுத்தறிவு ஊட்டினாரு, காடா இருந்த இடத்த கல்வி நகரமாக்கினாரு, ஏழைகளை கூட்டி வந்து எழுத்தறிவு ஊட்டினாரு, அவரு எளியவரு அறிவில் சிறந்தவரு, நம்மளோட கல்லூரியில் பெருமைக்கு உரியவரு, அவரை மனசுல வை படிப்ப கவனத்தில் வை, நம்மால முடியும் என்று உண்மையில நம்பிக்கை வை, மீனாட்சி ராமசுவாமி அவரே எங்க சுவாமி, அவரை போல நீயும் வேற ஆள காமி, அவரே ஆரம்பிச்ச நம்மளோட எம்ஆர்சி, அவரோட கைராசி அதுவே டாப்பாச்சு. நன்றி நன்றி நன்றி.
comes a man with a new style. He's gonna drive everyone wild. If any woman comes around trying to test me. வந்திருக்கிற இடம் சூப்பர் சூப்பர் பட்டைய கலப்பலாம். என்னது மூச்சு தான் பாத்து மச்சான் சூடானா வந்து பத்திட்டு சண்டி ரொம்ப ஆளு சலண்டு போயிட்டான். அதெல்லாம் வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. வெள்ளம் போல் திரண்டிருக்கும் என அருமை மக்களை குசிப்படுத்த வந்திருக்கும் திண்டுக்கல் ரீட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது எங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் ஆணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். பலக்கற பாலா வழிய வைக்கிற கீதா கிழிய வைக்கிற கேளு கேளு கேட்டா கதையல கிற கேப்பாங்க. என் மம்மி ஆட ஆட நானும் நானும் உட்காந்து வேடிக்கை பாடிக்க பாட்டு ஒரே கூத்தா இருக்கும். ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது. ஹலோ இருந்தா தோல் நீ தொங்கினு இருப்பேன் எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து. அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். என்ன கேட்டானா காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா யாரு வச்சிருக்கா யாரு வச்சிருக்கா யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான் 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 கேக்குறான். கேள்வி ஐயா இது
I'm very happy. Start pissing. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, வெயிட் பண்றேன். ஒரு சட்ட ஒரு பல்பம், ஒரு கட்ட ஒரு பேனா, ஒரு கட்ட ஒரு பல்பம், ஒரு பேண்ட் ஒரு பேனா, ஒரு கட்ட பல்பம் சட்ட பேனா, கட்ட பல்பம் சட்ட பேனா, சட்ட ஒரு பல்பம் ஒரு பேண்ட் ஒரு பேனா. ஏ மாட்டு வண்டி மேல நாங்க உக்காருவோம், கீழே ஏ சிக்கனக்கா ஒன்னா ஆயிடுவோம்.
ஏ அம்மா ஆச்சு ஃபுல்லா நாங்க சுத்துவோமே தில்லா அந்த கட்டளை கூட்ட தாண்டி போயிடுவோம் காச கரைக்கிண்டா கடைசி வரைக்கிண்டா நல்ல வந்தா கதுவை திறக்குண்டா என்ன தொட்டா பாட்டில் பாருண்டா என் கோல்டு செயல வாரிசு பாரு எங்க வேணா சொல்லு வண்டி நீ தாயா ஏஞ்சல வலிக்கு விழுந்துட்டவான் இடுப்பு கேப்புல மந்திரிச்சு அடிச்சு விடுங்க எனக்கு வேப்புல உன்னதா வச்சிட்டாங்க உள்ளங்க இல்ல சத்தியமா தாலி கட்டுறான் அடுத்த தையில என்னமா இப்படி பண்றீங்களேமா இன்ஜினியரிங் பசங்களா போட்டு கொல்றீங்களேமா என்னமா இப்படி பண்றீங்களேமா இன்ஜினியரிங் பசங்களா போட்டு கொல்றீங்களேமா நீ சுச்சி பாக்ஸுமா நான் ஸ்பீக்கர் பாக்ஸுமா நீ போட்டு சுத்துற கிஞ்ச சாக்ஸுமா நீ ஒரு ரூபா கோலிமா நான் கிரேட் காலிமா ஒரு போன் பண்ணா நீ எங்க காலிமா ஹீரோ நீ போலத்தா பண்ணாத எங்க கிட்ட அழகான பசங்கள்லாம் கெஞ்ச மாட்டோம் உங்ககிட்ட பொள்ளதான் முன்னைக்கு போக மாட்டோம் நாங்கள்லாம் அவங்களைங்க இல்லைன்னா வாழ மாட்டேன் நீங்கெல்லாம் நீ கரும்பு கரும்புமா நீ கொருளா குரங்குமா என்ன புச்சா விரும்புமா கொஞ்சம் கீழே இறங்குமா அது கழுவாத மூஞ்ச நான் பார்த்ததும் சாஞ்சும் தான் கூப்பிட்டோம் என்ன கொஞ்சம் அதுக்கு எல்லாமே செஞ்சேன் ஒச்சாட்டா நெஞ்ச தொழையாக்க மாட்டேன் நான் ஒட்டப்ப மூஞ்ச தலங்கோல் போட்டு அதை வலிச்ச கண்ணுல சிங்கல குத்து சிரிச்சா உன்னா உத்து பார்த்து அழைச்சா ஆட்டத்தை பாதியில கலைச்சா அது பேச்ச போட்டு நழுவோம் நம்ம ஓட்ட கோட்டம் விழுவோம் அது ஒப்பாரி வச்சு நழுவோம் நான் வச்சா போட்டான் விழுவோம் கொஞ்சம் விட்டா துளுத்துக்குதே என்ன ஆச்சோ எனக்கே மறுத்துக்குதே கிட்ட போனா சில்க்குது என்ன ஆச்சோ எனக்கே மறுத்துக்குது மச்சான் செலுத்த வேண்டிய மரியாதையே அவகிட்ட நீ செலுத்து மீறி கேட்கல நான் கிரவுண்ட் உள்ள தூக்கின்னு நீ பட்டு பட்டு பார்த்தானால நான் டொப்பு கையா ஆயிட்டண்டி உன்னால ஆதார் கார்டுலயும் அழகா தான் இருப்பா சிம்பிளா ட்ரெஸ் பண்ணாலும் இருப்பாட்டான் இருப்பா மச்சாவ கூட்ட போவான் அவ வீட்டு முன்னால சாட்சிக்கு கூட்ட வருவான் அவ தம்பி பின்னால நேர்ல பார்த்தா என் மனசு குலுங்குது எனக்கு எதனா கண்ணு கலங்குது உன் பின்னால வந்து உனக்கு கூட்டுக்குவோம் ரோசுமா கொஞ்சம் வெயிட் பண்ணு குட்டிய போலாம் லெமன் ஜூஸுமா கிருக்கல் விட்டா கோழி போல சுத்துறேண்டி உன் பின்னால கூர்மையான பறவையால பறக்குறேண்டி காத்தாடி போல நான் மாட்டிக்கினா அவ கண்ணு மயில என்ன போட்டுக்கினா அவ சுருக்கு பயில நான் மாட்டிக்கினா உள்ளங்கையில என்ன போட்டுக்கினா நான் சுருக்கு பயில நான் சும்மாவே சீரோ சிங்க குட்டிடி உன தலைக்கு வச்சு தள்ளாட்டுவான் எங்க போறடி உன் தந்தி நட்ட தலை தலைக்குது எங்க அடியில உன் சிங்கர் போட்டு ஒட்டிக்கிச்சு ஏன் சட்டையில வலிக்கு விழுந்தவன் உள்ளங்கையில சில்லற சதருவான் டமுக்கு நடையில சில்லற சதருவான் உள்ளங்கையில சிரிச்சியே விழுந்தான் அடையல தேங்க்யூ ஓகே என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா கரவேட்டி கல்லு ரெண்டு ஈட்டி வம்புதும்பு செஞ்சா கூறு போடும் கத்தெடுத்த மண்ண குத்தங்கொற சொன்ன சுத்தியடி சுத்தி சூறையாடும் ரோசக்காரே துப்பாக்கினா தோட்டா இருக்கணும் I'm waiting. கத்தினா ஷார்ப்பா இருக்கணும்
தெரியா தெனாவட்டா இருக்கு. நெரசல்னா மிரட்டலா இருக்கு. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். ஒரு மார்க்கமா இருக்க, எந்த ஊர்காரி? கண்டமனூர். கெண்ட எவடி இவ இந்த குத்து குத்துரா? Bum 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 b